இன்னைக்கு வீடியோல Maddox rod test எப்படி பண்றது பார்க்கலாம். நான் இந்த வீடியோல single Maddox rod test மட்டும்தான் அப்லோட் பண்ணிருக்கேன். Double Maddox rod testக்கு நான் செப்பரேட்டா இன்னொரு வீடியோ அப்லோட் பண்றேன். Maddox rod test நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படினா Tropia and Phorias, அதாவது squint யும் hidden squint னு சொல்வோம் Phoria. சோ அதையும் மெஷர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். இந்த டெஸ்ட் வந்து ஒரு சப்ஜெக்டிவ் டெஸ்ட், அதாவது பேஷண்ட் கொடுக்குற ரெஸ்பான்ஸை வச்சு தான் நம்ம ட்ரோப்பியாவோ இல்லை ஃபோரியாவையோ மெஷர் பண்ண முடியும். அண்ட் இந்த டெஸ்ட்டை நம்ம நியர் டிஸ்டன்ஸ்லேயும், அதாவது நியர் ஃபோரியாவையும் டிஸ்டன்ஸ் ஃபோரியாவையுமே செக் பண்ண முடியும். இந்த Maddox ரோடோட பிரின்சிபல் என்னென்னா டிப்ளோபிக் ப்ரொஜெக்ஷன், அதாவது ஒரு ஒரு கண்ணுக்கும் நம்ம ஒரு ஒரு டார்கெட்டை கொடுக்குறோம் இல்லையா. ஸோ Maddox ரோட் போட்டிருக்க கண்ணில் வந்து நமக்கு ஸ்ட்ரீக் லைட் தெரியும், Maddox ரோட் போடாத கண்ணில் நமக்கு ஒயிட் லைட் டார்கெட்டாக தெரியும். ஸோ ரெண்டு கண்ணுக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட் டார்கெட்டை கொடுத்து நம்ம ஃபோரியாவை மெஷர் பண்ணுறதுனால இந்த Maddox ரோடோட பிரின்சிபல் வந்து டிப்ளோபிக் ப்ரொஜெக்ஷன். அடுத்து இந்த Maddox ரோடை எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்னா சீரீஸ் ஆஃப் பிளேனும் சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ், அதாவது ஒரு ஒரு சைடு சிலிண்ட்ரிக்கல் பவரும் லென்ஸோட அதர் சைடு வந்து பிளேனும் பவரும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க சின்ன சின்ன லென்சஸை வரிசையாக வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் Maddox ரோடோட செட்டப். இந்த Maddox ரோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா இது எப்படி லைட்டை ரெஃப்ராக்ட் பண்ணும் அப்படின்னா நம்ம Maddox ரோடில் இருக்க ஸ்ட்ரேஷன்ஸை வந்து ஹாரிசாண்டலாக, அதாவது அந்த கோடு கூட இருக்கிறத நம்ம ஹாரிசாண்டலாக வச்சோம் அப்படின்னா நமக்கு பார்க்கக்கூடிய லைட் வந்து வேர்டிக்கலாக தெரியும். அதே மாதிரி Maddox ரோட நம்ம வேர்டிக்கலாக அலைன் பண்ணுறப்போ நமக்கு தெரிகிற லைட் வந்து ஹாரிசாண்டலாக இருக்கும். ஓகே, இப்போது சிங்கிள் Maddox ரோட் டெஸ்ட்டை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளினிக்கலாக இது வந்து ரெண்டு மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று ப்ரிசம்ஸ் வச்சு, இன்னொன்று Thorington கார்டு இல்லை மாடிஃபைட் Thorington டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு மெத்தடு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Maddox ரோடை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எந்தெந்த பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பேஷண்ட் வித் சப்ரெஷன் இல்லை வந்து அப்நார்மல் ரெட்டினல் கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது இல்லை சென்ட்ரல் ஸ்கோட்டோமா இருக்குது இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம Maddox ரோட் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், அப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கவர் டெஸ்ட் நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ கவர் டெஸ்ட்டில் தான் நமக்கு எந்த ஐ ஃபிக்ஸேட் ஆகுது, எதில் வந்து ஃபோரியா இருக்குன்றது தெரியும். ஸோ இதை நம்ம இப்போ Maddox ரோட் வச்சு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோரியா இருக்குன்றத குவான்டிஃபை பண்ண போகிறோம். அடுத்தது ரூம் லைட்ஸ் வந்து டிம்மாக இருக்கணும், ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நியர் ஃபோரியா டெஸ்ட். ஸோ பென் லைட்டை வந்து ஒரு நார்மல் ஒயிட் லைட் இல்லை எல்லோ லைட் வந்து 40 சென்டிமீட்டருக்கு ரெண்டு கண்ணுக்கும் நடுவில் உள்ள அந்த கேப்புக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம பென் லைட்டாக 40 சென்டிமீட்டர்ஸில் ஹோல்ட் பண்ணணும். அண்ட் பேஷண்ட்டோட ட்ரையல் ஃப்ரேமில் ஏதாவது ஒரு கண்ணில், அதாவது எந்த கண் வந்து ஃபிக்ஸேட் பண்ணுதோ அந்த கண்ணில் Maddox ரோடை ப்ளேஸ் பண்ணணும். நீங்கள் ஹாரிசாண்டல் டீவியேஷன்ஸ்க்காக செக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஈசோஃபோரியா இல்லை எக்ஸோஃபோரியாவுக்கு நீங்கள் கவர் டெஸ்ட் பண்ணும்போது கண்டுபிடிச்சி அதோட ஃபோரியாவை நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா Maddox ரோடை ஹாரிசாண்டலாக ப்ளேஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வேர்டிக்கல் டீவியேஷன் ஹைப்பர் ஃபோரியாவோ இல்லை ஹைப்போஃபோரியாவோ கவர் டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கீங்க அதை குவான்டிஃபை பண்ணணும் அப்படின்னா Maddox ரோடை வேர்டிக்கலாக ப்ளேஸ் பண்ணணும். ஸோ சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா ஹாரிசாண்டல் ஃபோரியாவுக்கு ஹாரிசாண்டலாக ப்ளேஸ் பண்ணணும், வேர்டிக்கல் ஃபோரியாவுக்கு வேர்டிக்கலாக ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒரு கண்ணை அக்ளூட் பண்ணி பேஷண்ட்டுக்கு ஈச் ஐயோட டார்கெட்டை காமிக்கணும். நம்ம Maddox ரோட் இருக்க ஐயை அக்ளூட் பண்ணுறப்போ பேஷண்ட்டுக்கு ஒயிட் லைட் மட்டும்தான் தெரியும். அண்ட் அதர் ஐயை நம்ம கவர் பண்ணுறப்போ பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரீக் லைட் ரெட் கலர் ஸ்ட்ரீக் லைட் வந்து தெரியும். ஸோ பேஷண்ட்டை நீங்கள் அந்த ஸ்ட்ரீக் லைட்டோட இந்த ஒயிட் டாட் வந்து பைசெக்ட் ஆகுதா, ரெண்டும் ஒரே கோட்டில் வருதா அப்படின்னு கேட்கணும். ஸோ ஒரே கோட்டில் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹாரிசாண்டல் ஃபோரியாவுக்கு மூணு ரெஸ்பான்ஸ் வந்து பாசிபிள். ஒன்று ஆர்த்தோஃபோரியா, அதாவது அந்த ஸ்பாட் லைட்டும்
வெர்டிக்கல் ஸ்ட்ரீக்கும் ஒன்றா அலைனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் பேஷண்ட்டுக்கு ஃபோரியா எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது ஈசோஃபோரியா ரெஸ்பான்ஸ். இதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் எந்த கண்ணில் மெடாக்ஸ்ராட் போடுறீங்களோ அந்த கண்ணோட சைடே வந்து உங்களுக்கு ரெட் ஸ்ட்ரீக் தெரியுது அப்படின்னா அது ஈசோஃபோரியா. அந்த இடத்துல அன்க்ராஸ்டு டிப்ளோப்பியை தான் பேஷண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம எந்த கண்ணில் எந்த டார்கெட்டை பார்க்குறோமோ அது அந்த சைட்லேயே இருக்குது அப்படின்னா அது அன்க்ராஸ்ட் டிப்ளோப்பியா. இது எக்ஸோஃபோரியா இருக்குது அப்படின்னா, இப்போது இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட ரைட் ஐயில் நான் மெடாக்ஸ்ராட் போட்டிருக்கேன், பட் எக்ஸோஃபோரிக் ரெஸ்பான்ஸில் பேஷண்ட்டுக்கு லெஃப்ட் சைடாக வந்து அந்த ஸ்ட்ரீக் தெரியுது. ஸோ இந்த இடத்துல க்ராஸ்டு டிப்ளோப்பியா இருக்கிறதுனால பேஷண்ட்டுக்கு எக்ஸோஃபோரியா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது வெர்டிக்கல் டீவியேஷன்ஸ். இதில் மெடாக்ஸ்ராட நம்ம வெர்டிக்கலாக தான் பிளேஸ் பண்ணணும். அண்ட் மூணு ரெஸ்பான்ஸ் வந்து பாசிபிள். ஒன்று, அந்த டாட்டும் ரெட் லைனும் ஒரே லைனில் இருக்கும், அது ஆர்த்தோஃபோரியா. அடுத்தது ஹைப்போஃபோரியா. ஸோ இந்த இடத்துல டாட்டுக்கு மேலே வந்து ரெட் ஸ்ட்ரீக் இருக்கும். அடுத்த ரெஸ்பான்ஸ் ஹைப்பர்ஃபோரியா. ஸோ இதில் டாட்டுக்கு கீழே தான் நமக்கு ரெட் ஸ்ட்ரீக் தெரியும். ஸோ இதுதான் வந்து வெர்டிக்கல் டீவியேஷன்ஸில் வர பாசிபிள் ரெஸ்பான்சஸ். ஓகே, இப்போது நம்ம என்ன டைப் ஆஃப் ஃபோரியா இருக்குன்றத மெடாக்ஸ்ராட் வச்சு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஃபோரியா எவ்வளோ டிகிரி இருக்குன்றத வந்து மெஷர் பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம தேவைப்படுறது ஈதர் ப்ரிசம் பார் இல்லை லூஸ் ப்ரிசம்ஸ் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் பிக்சரில் இருக்கிறது ப்ரிசம் பார். இதில் ஹாரிசான்டல் ப்ரிசமும் இருக்கும் அண்ட் வெர்டிக்கல் ப்ரிசம்ஸும் இருக்கும். அடுத்தது ட்ரையல் செட் ப்ரிசம்ஸ். இது நம்ம ட்ரையல் செட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து லூஸ் ப்ரிசம்ஸ். ஸோ இதில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக நம்ம மெடாக்ஸ்ராட் டெஸ்ட்டில் ஃபோரியாஸ் தான் வந்து கவர் பண்ணுவோம். ஸோ நமக்கு மினிமல் ப்ரிசம்ஸ் மட்டும்தான் ஃபோரியா டெஸ்ட்டுக்கு தேவைப்படும். இப்போது இந்த ஃபோரியாவை எப்படி ப்ரிசம்ஸ் வச்சு மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் ப்ரிசம்ஸ் வச்சு அப்படின்னா, அந்த லைனையும் அந்த டாட்டையும் சேம் லைனுக்கு கொண்டு வர போகிறோம். அதாவது ஆர்த்தோஃபோரிக் ரெஸ்பான்ஸ் மாதிரி கொண்டு வர போகிறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ரிசம்ஸ். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம ப்ரிசம்ஸ் இந்த டெஸ்ட்டில் எப்படி கொடுப்போம் அப்படின்னா, டீவியேஷன் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் ப்ரிசமோட அப்பெக்ஸ், அதாவது தின்னஸ்ட் போர்ஷன் ஆஃப் த ப்ரிசம் இருக்குல்ல, அது ஐ எந்த சைட் டீவியேட்டாக இருக்கோ அதை ஃபேஸ் பண்ணி தான் அப்பெக்ஸும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஈசோ டீவியேஷன் இருக்குது. ஈசோ டீவியேஷன்னா என்ன அர்த்தம், கண் டுவார்ட்ஸ் நோஸ் வந்து உள்ளே போயிருக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம பேஸ் அவுட் ப்ரிசம் தான் கொடுப்போம். ஸோ பேஸ் அவுட்னா என்ன அர்த்தம், அப்பெக்ஸ் வந்து டுவார்ட்ஸ் நமக்கு நோ சைடு இருக்குது. இந்த ப்ரிசமோட ஸ்ட்ரென்த்தை நம்ம என்ன பண்ணணும், ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும் டில் பேஷண்ட் வந்து அந்த டாட்டும் லைனும் ஒரே கோட்டில் வருதுன்னு சொல்கிற வரைக்கும் நம்ம ப்ரிசமோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ரிசம் நம்ம வைக்கிறப்போ பேஷண்ட்டுக்கு டாட்டும் லைனும் பைசெக்ட் ஆகும், அதாவது சேம் லைனில் வரும். இதுதான் ரிசல்டன்ட் ப்ரிசம். ஸோ அதை நம்ம எழுதுகிறப்போ ஈசோ டிவியேஷன் கரெக்டட் வித் எவ்வளோ ப்ரிசமோ அந்த ப்ரிசமாக ப்ரிசம் டாப்டர்லாம் மென்ஷன் பண்ணணும். டிகிரீஸில் நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவோம், டிகிரீஸில் மென்ஷன் பண்ணுறது. ஏன்னா நம்ம யூஸ்வலாக கவர் டெஸ்ட் இல்லை நம்ம ஹர்ஷ்பர்க் பண்ணுறப்போ நம்ம அதை டிகிரீஸில் எழுதுவோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம ப்ரிசம்ஸ் வச்சு தான் நியூட்ரல் பண்ணுறதுனால இதை ப்ரிசம் டயாப்டரில் தான் எழுதணும். ஏன் டிகிரியும் ப்ரிசமும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுன்னா, ஒரு டிகிரி அப்படின்றது வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு டூ ப்ரிசம்ஸ். ஸோ இதை மைண்டை ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இதை வைவாலையும் கேட்குற ஒரு இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன். அடுத்தது எக்ஸோடிவியேஷன், அதாவது கண்ணை வந்து அவே ஃப்ரம் த நோஸ் இருக்கும். ஸோ இந்த டைப்பில் நம்ம பேசின் ப்ரிசம்ஸ் யூஸ் பண்ணி ஃபோரியாவை நியூட்ரல் பண்ணணும். அதே மாதிரி வெர்டிக்கல் டிவியேஷன்ஸ்க்கு ஹைப்பர் டிவியேஷன், அதாவது கண்ணு மேலே பார்க்குறப்போ பேஸ் டவுன் ப்ரிசம்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் ஹைப்போ டிவியேஷன், அதாவது கண்ணு கீழ் பக்கமாக இருக்கப்போ பேஸ் அப் ப்ரிசம்ஸ் யூஸ் பண்ணணும். அடுத்தது மாடிஃபைட் தாரிங்டன் டெஸ்ட்.
இதுவுமே ரொம்ப ஈஸி. நம்ம முன்னாடி என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுமோ அதே மாதிரி செட்டப் தான். பட் இங்கே நம்ம ஒயிட் லைட் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி தாரிங்டன் கார்டுன்னு சொல்லுவோம், அதை யூஸ் பண்ணுவோம். இந்த கார்டு வந்து டிஸ்டன்ஸ்க்கு தனியாக இருக்கும், நியருக்கு தனியாக இருக்கும். ஸோ டூ டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ், ஆனால் பார்க்க சிமிலராக இருக்கும். ஸோ இந்த கார்டை வச்சு தான் நம்ம ஃபோரியாவை டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த கார்டோட செட்டப் நம்ம பார்க்கலாம். இந்த கார்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நாலு இடத்துலையுமே உங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கும். கார்டோட லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸோஃபோரியா ரேஞ்சும், ரைட் சைடில் உங்களுக்கு ஈசோஃபோரியா ரேஞ்சும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மேலே ஹைப்போ அண்ட் கீழே ஹைப்பர் டீவியேஷனுக்கான நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் எல்லாமே எதை டினோட் பண்ணுதுன்னா ப்ரிசம் டயோப்டர் தான். ஸோ மெடாக்ஸ்ராட் நம்ம முன்னாடி என்ன டெஸ்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கே பண்ண போகிறோம். எக்ஸப்ட் அந்த ஒயிட் லைட்டுக்கு பதிலாக இந்த கார்டோட சென்டர்லேயே ஒரு சின்ன லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லைட் தான் நம்ம பாயிண்ட் லைட்டாக காமிக்க போகிறோம். ஸோ இதை காமிச்சு பேஷண்ட்டை அந்த ரெட் கலர் ஸ்ட்ரீக் வந்து எந்த பக்கம் இருக்குன்னு கேட்கணும், லெஃப்ட் சைட் ஆஃப் த கார்டா இல்லை ரைட் சைட் ஆஃப் த கார்டான்னு. ஸோ பேஷண்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் சைட் ஆஃப் த கார்டு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கார்டில் எந்த இடத்துல அந்த எந்த நம்பரில் அந்த ரெட் ஸ்ட்ரீக் பாஸ் ஆகுது அப்படின்னு கேட்கணும். ஸோ இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டயாப்டரில் வந்து அந்த ரெட் லைட் க்ராஸ் ஆகுது. ஸோ அப்போ ரிசல்டன்ட் டீவியேஷன் என்னென்னா சிக்ஸ் ப்ரிசம் டயாப்டர் ஆஃப் எக்ஸோஃபோரியா. அதே மாதிரி வேர்டிக்கல் டீவியேஷன்ஸ்க்கு மெடாக்ஸ்டாடை வேர்டிக்கலாக போடுவோம், அப்போ நமக்கு ஹாரிசோண்டல் ஸ்ட்ரீக் வந்து கிடைக்கும். ஸோ ஹாரிசோண்டலாக கிடைக்கிறப்போ அது இந்த சென்டருக்கு மேலே இருக்கா இல்லை லைட் சோர்ஸ்க்கு கீழே இருக்கா அப்படின்னு கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பேஷண்ட் சப்போஸ் கீழே சொல்கிறாங்கன்னா அது எந்த நம்பரில் பாஸ் ஆகுதுன்னு கேட்கணும். அண்ட் இது ஃபோர்னு எடுத்திருக்கேன் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ ரிசல்டன்ட் டீவியேஷன் வந்து ஃபோர் ப்ரிசம் டயாப்டர் ஆஃப் ஹைப்பர்ஃபோரியா. இதே ப்ரொசீஜரை நீங்கள் டிஸ்டன்ஸ் கார்டோட சிக்ஸ் மீட்டர்ஸ்லேயோ இல்லை த்ரீ மீட்டர்ஸ்லேயோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஃபோரியாவும் கிடச்சிரும்.